வணக்கம் குழந்தைகளா, இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி. இந்த பகுதியில் நம்ம கேட்டுட்ருக்க கதை அலாவுதீனின் மந்திர கதைகள். கதை எண் 24, பிள்ளை வரம் தரும் ஞானி. கண் கலங்கினால் புதூர். தந்தையே, அறியாமல் நான் செய்த தவறு இத்தனை துன்பங்களுக்கும் காரணமாயிற்று. கொடிய மந்திரவாதி ஒருவன் என்னை மாளிகையுடன் தூக்கிச் சென்றான். திருமணம் செய்து கொள்ள என்னை வற்புறுத்தினான் என்று நடந்ததை சொன்னால் புதூர். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் அரசர். அங்கிருந்த திரை ஒன்றை விளக்கினான் அலாவுதீன். மயங்கி கிடந்த மந்திரவாதியை காட்டினார். அரசர் பெருமானே, இந்த கொடிய மந்திரவாதி தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்றார். அலாவுதீனின் மீது எந்த தவறும் இல்லை என்பதை அறிந்தார் அரசர். அவன் கைகளை அன்பாக பிடித்தார். உன்னிடம் கொடுமையாக நடந்து கொண்டேன், அதற்கு வருந்துகிறேன் என்றார். அரசர் பெருமானே, என் தந்தையை போன்றவர் நீங்கள். எதையும் செய்யும் உரிமை உங்களுக்கு உண்டு. இந்த கொடியவனை எனக்கு முன்னேறே தெரியும். இவனுக்கும் எனக்கும் ஒரு முன்பகை உண்டு. என் கவனக்குறைவால் தான் இத்தனை துன்பங்களும் ஏற்பட்டன. இந்த கொடியவன் துடிதுடித்து சாவதை எல்லோரும் காண வேண்டும். தீ வைத்து இவனை கொளுத்த வேண்டும். இவன் சாம்பலை கரலில் கடைக்க வேண்டும் என்றான் அவர். அப்படியே தண்டனையை நிறைவேற்றப்பட்டது. இளவரசியுடன் அலாவுதீன் திரும்பி வந்ததை அறிந்த ஊர் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதிய பயணத்திற்கு சென்றிருந்த அலாவுதீனின் தாயும் அங்கு வந்தாள். அலாவுதீனும் புதூரும் அவளை பணிவாக வணங்கினார்கள். ஆண்டுகள் சில சென்றன. வழக்கம் போல வெளியே சென்று திரும்பிய அலாவுதீன் மணிமண்டபத்தில் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார். அவன் அருகில் வந்து அமர்ந்தால் புதூர். அன்பரே, எல்லா நமக்கு பலங்களும் நலங்களும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் குழந்தை செல்வத்தை மட்டும் கடவுள் ஏன் தாமதப்படுத்துகிறார்? அந்த ஏக்கம் நீங்க வழி பிறந்து விட்டது. நம் நகரத்திற்கு பெண் துறவி ஒருவர் வருகை தந்துள்ளார். எல்லையற்ற ஆற்றல் வாய்ந்தவராக இருக்கிறார். அவர் அருள் கிடைத்தால் எனக்கு குழந்தை பிறக்கும். அவரை நம் மாளிகைக்கு அழைத்து வர உள்ளேன். அவரை வணங்கி வழிபட்டு அருள் பெறப் போகிறேன். இதற்கு உங்கள் அனுமதி வேண்டும் என்றால் புதூர். உன் விருப்பம் போல செய் என்றான் அலாவுதீன். உடனே அவள் 4 பணிப்பெண்களையும் சூழப்பட்ட பெண் துறவியார் இருந்த இடத்தை அடைந்தாள். அவர் முகத்தில் அருளுரி வீசியது. பணிவாக வணங்கிய புதூர், என் மாளிகைக்கு நீங்கள் வருகை தர வேண்டும் என்று வேண்டினாள். இன்று மாலையே உன் மாளிகைக்கு வருகிறேன் என்றார் துறவி. துறவியாரின் வருகைக்காக அந்த மாளிகைக்கு மேலும் அழகு செய்யப்பட்டது. சொன்னது போலவே துறவியார் அங்கு வந்தார். அவர் முகத்திரை அணிந்து இருந்தார். அவரை வரவேற்றார் புதூர். மாளிகைக்கு அழைத்து சென்றார். மணிமண்டபத்தில் உயர்ந்த இருக்கையில் அவரை அமர வைத்தாள். அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கினார். இறையருள் பெற்றவரே, அடியவரின் நீண்ட கால ஆசையை நீங்கள் தான் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று வேண்டினார். அருள் பார்வையை அவள் மீது வீசிய துறவி, உன் ஆசை எனக்கு தெரிகிறது. குழந்தை செல்வம் வேண்டுகிறாய், அப்படித்தானே என்று கேட்டார். மெய் சிலிர்த்த அவள், நீங்கள் அறியாதது ஏதும் உண்டோ என்றார். கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்த அவர், மகளே, உன் ஆசை நிறைவேறப் போகிறது. அதற்கு இறைவன் வழிகாட்டியாகத்தான் என்னை அனுப்பி வைத்திருக்கிறான். உனக்கு குழந்தை கண்டிப்பாக பிறக்கும். ஆனால் அதற்காக நீ யாராலும் செய்ய இயலாத செயல்களை செய்ய வேண்டும். அதை சொல்ல எனக்கு தயக்கமாக உள்ளது என்றார். தாயே, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள். உடனே அதை நிறைவேற்றி விடுகிறேன் என்றார். என் கணவர் பேராற்றல் வாய்ந்தவர். நான் எதை கேட்டாலும் உடனே கொண்டு வந்து விடுவார் என்றார் புதூர். மகளே, காககசு மலை உச்சியில் ரூப் பறவையின் கூடு உள்ளது. அந்த முட்டை ஒன்றை இந்த மண்டபத்தின் நடுப்பகுதியில் தொண்டைவிட வேண்டும். 30 நாட்கள் நீ அந்த முட்டையை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி செய்தால் உன் வயிற்றில் குழந்தை பிறக்கும். அந்த மலை எங்கே உள்ளது, அந்த பறவையின் கூடு எங்கே உள்ளது என்பது எனக்கு தெரியாது. நாளை இரவு மீண்டும் இங்கு வருவேன். நீ இங்கிருந்து புறப்பட்டு உன் பயணத்தை தொடர முயற்சி செய் என்றார் துறவி. மாளிகை திரும்பியை அலாவுதீனை பரபரப்புடன் வரவேற்றால் புதூர். அந்த துறவியார் நம் மாளிகைக்கு வீற்றிருந்தார். அவர் முகத்தில் அருளொறி வீசியது. குழந்தை இல்லையே என்ற என் குறையை சொன்னேன். காககசு மலை உச்சியில் ரூப் பறவையின் கூடு உள்ளது. அந்த பறவையின் முட்டை ஒன்றை எடுத்து வர வேண்டும். அந்த மண்டபத்தின் நடுவே தொங்க விட வேண்டும். அந்த முட்டையை 30 நாட்கள் பார்த்தால் குழந்தை பிறக்கும் என்றார். உடனே அந்த முட்டையை கொண்டு வர ஏற்பாடு செய்யுங்கள் என்றார் புதூர். அலாவுதீன், அப்படியே செய்கிறேன் என்றான். அதனால் வரப்போகும் ஆபத்தை அலாவுதீன் அறியவில்லை. கதையை அடுத்த பகுதியில் தொடரலாம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.